சென்னை கொரட்டூர் பாரதி நகர் பகுதியில் வசித்து வருபவர் ஒடிசாவை சேர்ந்த பிரதாப் உல்கா. இவரது மனைவி குமாரி 7 மாதத்திற்கு முன் குமாரி கர்ப்பமாகியுள்ளார். 4 மாத கர்ப்பிணியாக இருக்கும்போது சொந்த ஊருக்கு சென்று உள்ளனர். அப்போது அங்கு அவரது நெருங்கிய உறவினர் ஒருவர் பிரசவத்தின் போது ஏற்பட்ட சிக்கலால் உயிரிழந்தார். இது குறித்து உறவினர்கள் கூறிய தகவலால் அச்சமடைந்த குமாரி தானும் பிரசவத்தின் போது இறந்து விடுவோமோ என அச்சம் கொண்டு உள்ளார். அதனால் தனது தோழியிடம் அறிவுரை கேட்டு சொந்த ஊரில் உள்ள நாட்டு வைத்தியர் மூலமாக நாட்டு மருந்து பெற்று சாப்பிட்டு கருவை கலைக்க முயன்று உள்ளார். ஆனால் இது தொடர்பான தகவலை கணவர் உட்பட யாருக்கும் தெரிவிக்காமல் மறைத்துவிட்டார். அதன் பிறகு அவ்வப்போது குமாரிக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டு உள்ளது. ஆனால் அதை குமாரி பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் இருந்த நிலையில் கடந்த வாரம் குமாரியின் உடல்நிலை மிகவும் மோசமடைந்து உள்ளது. திடீரென அவருக்கு கடுமையான வயிற்று வலி மற்றும் சிறுநீர் வெளியேறாமல் பிரச்சனை ஏற்பட்டு உள்ளது. அப்போதுதான் கருக்கலைப்புக்காக நாட்டு மருந்தை உட்கொண்டதாக குமாரி தனது கணவரிடம் தெரிவித்து உள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த பிரதாப் மனைவியை கொரட்டூரில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று உள்ளார். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் மருந்து மாத்திரைகளை கொடுத்து அனுப்பியுள்ளனர். சில தினங்களுக்கு பிறகு குமாரி வீட்டில் மயங்கி விழுந்து மூச்சு பேச்சு இல்லாமல் கிடந்துள்ளார். வீட்டின் உரிமையாளர் பார்த்து வேலைக்கு சென்றிருந்த கணவருக்கு தகவல் சொல்லியுள்ளனர். குமாரியை அவசர ஊர்தி மூலம் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு கணவர் அழைத்து சென்றார். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் குமாரியின் உடல்நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக தெரிவித்தனர். மேலும் கருப்பை சீழ்பிடித்து மிகவும் பலவீனமாக இருப்பதால் உடனடியாக கர்ப்பப்பையை அகற்ற வேண்டும் என கூறியுள்ளனர். இதற்கான அறுவை சிகிச்சை நடந்த சில மணி நேரங்களில் குமாரி உடல்நிலை மோசமடைந்து உயிரிழந்தார். குமாரியின் மரணம் குறித்து அவரது சகோதரி அளித்த புகாரின் பேரில் கொரட்டூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து பிரதாப் மற்றும் மருத்துவர்களிடம் விசாரணை நடத்தினர். விசாரணையில் கர்ப்பிணியான குமாரி கருக்கலைப்புக்கான நாட்டு மருந்தை வாங்கி சாப்பிட்ட சில நாட்களிலேயே வயிற்றில் இருந்த சிசு இறந்து உள்ளது. ஆனால் இறந்த சிசு வெளியேறாமல் கடந்த 3 மாதமாக வயிற்றிலேயே தங்கிவிட்டதால் கர்ப்பப்பையில் சீழ்பிடித்து இறப்புக்கு காரணமாக அமைந்தது தெரிய வந்தது. பிரசவத்துக்கு பயந்து கருவை கலைக்க முயன்ற 23 வயது பெண் உயிரிழந்தது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.